மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக கடலூர் மாவட்டத்தில் இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் 12,000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 3 நாட்களாக ஏராளமான நிகழ்ச்சிகள் திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து துறையூரில் தொடங்கி நாகை, சீர்காழி போன்ற இடங்களெல்லாம் நடைபெற்ற அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு இன்றைக்கு கடலூர் வந்து சேர்ந்திருக்கின்றேன். கடலூருக்கு பலமுறை வந்திருக்கின்றேன். அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் சொன்னது போல, அமைச்சர் சொன்னது போல பலமுறை வந்திருக்கின்றேன். பிரச்சாரங்களுக்கு வந்திருக்கின்றேன், கழக நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன், விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்றேன். ஆனால் முதன்முறையாக துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு நான் இங்கே வந்திருக்கின்றேன். திராவிட மாடல் என்று சொன்னாலே எல்லோருக்கும் எல்லாம் என்றுதான் அர்த்தம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி கூட ஒரு திராவிட மாடல் நிகழ்ச்சி என்று சொல்லலாம். ஏன்னா இங்க எல்லாருக்கும் எல்லாரும் எல்லா திட்டங்களும் கொடுக்கப்படுகின்றது. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் மூலம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் அந்த விளையாட்டு உபகரணங்கள் கிட்ஸ் கொடுக்கப்படுகிறது. 33 வகையான ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கப்படுகின்றது. அதேபோல் மகளிர் சுயஉதவி குழுக்களை சேர்ந்த 10,000 சகோதரிகளுக்கு 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கி கடன் இணைப்புகள், 1,000க்கும் அதிகமானவர்களுக்கு வீட்டு மனை பட்டா, விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தோர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு இந்த மேடையில நலத்திட்ட உதவிகள், அரசினுடைய திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றது. இப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நிறைவேற்றுகிறது தான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. இங்கே நலத்திட்டங்களை பெறுகின்ற அத்தனை பேருக்கும் முதல்வருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் விளையாட்டுத்துறை திறமையாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் முத்தமிழ்ஞர் கலைஞர் அவருடைய பேரில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் திட்டத்தை சென்ற வருடம் ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் சுமார் 30 மாவட்டங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமான விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் உருவாகியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கூட, இந்த மேடையில் கூட சர்வதேச அளவிலான கால்பந்து போட்டியில இந்தியா சார்பாக பங்கேற்று சாதனைகளை படைத்து வருகின்ற தங்கைகள் சந்தியா மற்றும் கார்த்திகா ஆகியோர் வருகை தந்திருக்கிறாங்க. அவங்க அத்தனை ரெண்டு பேருக்கும் நம் அனைவரும் சார்பாக நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். SAFF சாம்பியன்ஷிப், சவுத் ஏசியன் கேம்ஸ், 27th சீனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஆகிய போட்டிகள் கோப்பையை வென்று இந்திய அணியில தமிழ்நாட்டு அணியில் சிறப்பாக விளையாடியவர் தான் தங்கை சந்தியா அவர்கள். டர்கிஷ் விமன்ஸ் கப், 28th சீனியர் விமன்ஸ் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப், 27th சீனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப், ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச தேசிய கால்பந்து போட்டிகள் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற அணியில் சிறப்பாக விளையாடியவர் தான் தங்கை கார்த்திகா அவர்கள். கடலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் விளையாட்டுத் துறையில சாதிக்க துடைக்கக்கூடிய அத்தனை மகளிருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக, எடுத்துக்காட்டாக, ரோல் மாடலாக இருக்கக்கூடிய இந்த 2 தங்கைகளுக்கு நாம் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் முன்பாக இங்கு அந்த விளையாட்டு போர் உபகரணங்களை நாம கொடுக்க இருக்கின்றோம். கலைஞர் ஒரு பெயரில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக செயல்படுத்துகிற ஒரு முதல் திட்டம் இந்த திட்டம். இந்த திட்டத்திற்கு முதன்முறையாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் அப்படின்னு பெயர் வச்சோம். நீங்க கூட யோசிக்கலாம், எதற்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் திட்டத்துக்கு கலைஞரோட பெயர் வைக்கிறோம்? ஏன்னா கலைஞர்கிட்ட இருந்த அந்த விடா முயற்சி, திட்டமிடல், மன உறுதி உள்ளிட்ட அத்தனை குணங்களும் ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் இருக்க வேண்டும் என்றுதான் கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கே வைத்தோம். இங்கே நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க. கடலூர் மகளிரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு பேர் போனவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக 71 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே வங்கி கடன் இணைப்பையும் வழங்க இருக்கின்றோம். இதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்க கொடுக்கக்கூடிய கடன் தொகையாக மட்டும் பார்க்கவில்லை, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த கடன் இணைப்பின் மூலம் இந்த உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள், நீங்கள் வாழ்வில் இன்னும் பல உயரங்களை தொட எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இங்கே 1,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க இருக்கின்றோம். வீடு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வீட்டோட பட்டா. உங்கள் இடத்திற்கான பட்டா என்பது உங்களுடைய சட்டபூர்வ உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்டுகின்ற விதமாக உங்களுக்கு இன்று இந்த நிகழ்ச்சியில் பட்டா வழங்க இருக்கின்றோம். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில்
கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை முதன் முதல் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை அறிவிச்சாங்க. அதை சென்றவுடன் செயல்படுத்தினாங்க. ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு முழுக்க 1,16,00,000 மகளிர் மாதம் 1,000 ரூபாய் கலைஞர் மகளிர் திட்டம் மூலம் பயனடைறாங்க. இந்த கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 500,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல கடலூர் மாவட்டத்தில் விடியல் பயண திட்டம் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 17 கோடி பயணங்களை இந்த மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒரு மகளிரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாதம் ₹900 to 1,000 ₹1,000 வரைக்கும் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் படிக்கணும்னு புதுமை பெண் தமிழ் புதல்வர் திட்டங்கள் மூலம் 21,000 மாணவ மாணவியர் இந்த கடலூர் மாவட்டத்தில் மட்டும் மாதம் 1,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகை பெற்றுட்டு இருக்காங்க. அதே போல கடலூர் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுக்க 20,00,000 குழந்தைங்க இதில் பயன்படுறாங்க. இந்த கடலூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 58,000 மாணவ மாணவியர் மாணவியர்கள் தினமும் பயனடைஞ்சு வராங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வை மேலும் மேலும் ஒளிமயமாக்கட்டும். கடலூர் மாவட்டத்தில் விளையாட்டு மேம்பாட்டிற்காகவும் ஏராளமான கட்டமைப்புகளுக்காகவும் ஏராளமான நடவடிக்கைகளை நம்முடைய திராவிட மாநில அரசு எடுத்து வருகின்றது. இங்கே இருக்கின்ற பேரறிஞர் அண்ணா ஸ்டேடியத்தை மேம்படுத்த 1,20,00,000 ரூபாய் அளவில் பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. விருத்தாச்சலத்தில் உள்ள மினி ஸ்டேடியத்தில் கேலரியை மேம்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் 18,00,000 ரூபாய் அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோல் 18,00,000 ரூபாய் செலவில் SGAT விளையாட்டு விடுதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு முக்கியமான அறிவிப்பை இங்கே வெளியிட்டிருக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களால் 1968 அடிக்கல் நாட்டப்பட்டு முத்தமிழங்கர் கலைஞர் அவர்களால் 1975 திறந்து வைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவோட ஸ்டேடியம் விரைவில் பொன்விழா காண உள்ளது. பல சர்வதேச தேசிய அளவிலான வீரர்களை உருவாக்கிய அந்த அண்ணா ஸ்டேடியத்தில் ₹15 கோடி மதிப்பீட்டில் செயற்கை இழை ஓடுதளம் ஆர்டிபிஷியல் ஃபைபர் சிந்தட்டிக் ட்ராக் அமைக்கப்படும் என்ற இந்த அறிவிப்பை மாண்பும் முதலமைச்சருடைய உத்தரவின் பேர அவருடைய அனுமதியோடு அவருடைய வழிகாட்டுதலின்படி உங்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே அறிவிக்கின்றேன். அதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க நம்புறேன். இங்கே விளையாட்டு உபகரணங்களை பெற்றுள்ள இளைஞர்கள் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். விவசாயிகள் மாட்டுத்திறனாளிகள் தொழில் முனைவோர் என இங்கே அத்தனை நலத்திட்ட உதவிகளை பெற்றுள்ள உங்கள் அத்தனை பயனாளிகளுக்கும் மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமா